சத்திய சீலன் ஜாதகம். சத்திய சீலன் எப்ப இறந்தாருங்க? 19/6/2020 எப்படி இருந்தாரு? கொரோனா. உங்களுக்கு என்ன தெரியணும்? அந்த கொரோனா எப்படி வந்தது? அது உள்ளதான் இருப்பான், வெளியே போக மாட்டான். அது எதனால வந்தது? ஒரு நாள் கூட காக்கா சாகாது. முடிஞ்சு 41 கண்ணை மூடி உங்க பையனை வேண்டிக்கோங்க. உங்க பேர் என்னம்மா? தமிழரசி. தமிழரசி அம்மா வந்து சத்தியசீலம் கூட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. சத்தியசிவனுடைய ஆன்மாவை நமது ஐயா இருக்கக்கூடிய சத்குரு பிரதேசனையா அறக்கட்டளைக்கு வர வைக்க போறோம். அவர் எங்கு இருந்தாரோ அங்கேதான் இருக்கிறார். மயான ருத்ரகாளிய மாதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஆன்மா நம்மளுடைய அலுவலகத்துக்கு வெளியே தான் நின்று கொண்டிருக்கு.
அற்புத மகான் கதிரேசன் ஐயா கிட்ட அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கு. மிக வெண்மையான நிறங்களை கொண்ட அந்த ஆன்மா வெளியேதான் நின்று கொண்டிருக்கு. அந்த ஆன்மாவை உள்ள வர்றதுக்கான அனுமதிகளை நான் கொடுக்கறேன். அனுமதி கொடுத்தீங்களா? பையன் பேர் சொல்லி கூப்பிட்டுறேன். உனக்கு எப்படிப்பா இந்த வியாதி வந்துச்சு? தம்பி எப்படி இருப்பான்? தம்பி அன்னையில இருந்து முடியலப்பா, 5 மாசமா நெஞ்சு படபடன் நெஞ்சு வழியில இருக்கான்ப்பா. நைனா முடியல, அழுகுறாங்க, எல்லாம் வந்துகிட்டு இருக்கான்ப்பா. எல்லாரும் உடம்பு எப்படி பார்ப்போம்? நம்ம வீட்டுல திருப்பி எதுவும் இருக்கா? எல்லாருக்கும் ஜுரம் வருது, சளி பிடிக்குது, பாட்டி கொண்டாட்டிக்கு கொரோனா வந்துடுச்சு.
நம்ம குடும்பமே சொல்லி அடிக்கி இருப்பாங்க. என்ன பசைய எனக்கு உத்தரவு கொடுப்பா? ஐநா உடம்பு எப்படி இருக்கும்? பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க வச்சுக்கிறது? நானும் எல்லாமே செஞ்சு கொடுத்தப்பா, அவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க. நான் எல்லாம் செய்ய தயாரா தான் இருக்கேன். நான் என்ன செய்யணும் சொல்லு? அவங்களை எங்க வைக்க? நான் எந்த துரோகமும் பண்ணலப்பா. உங்க பையனுக்கு அந்த நோய் அவன் அறியாமே வந்திருக்கு. அவருக்கு தெரியல, அவர் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நோய் வரும்ட்டு. அவர் எதிர்பார்க்காம வந்துருச்சுன்னு சொல்றாரு. உங்க பையனுடைய ஆன்மா நல்லாதான் இருக்கு சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து அவர் சாதம் வந்து எடுப்பாரு. இப்போ அவருக்கு வந்து தான் இறந்தது அவனால வந்து தாங்கிக்க முடியாத ஒரு சூழல்லாம் தான் அந்த ஆன்மா இருக்கு சரிங்களா? சரி பேசுங்க, நீ கொஞ்ச நேரம் தான் உங்க பையன் இருப்பாரு. நான் நல்லா தானப்பா உனக்கு செஞ்சேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போன நல்ல மருந்து கிடைக்கும் தான்ப்பா போனேன். நான் பணத்தை பார்க்கலடா. அன்னையிலிருந்து இன்னொன்னு நெஞ்சு உருட்டி சாகுறேன்டா. நாங்க பொண்டாட்டி பிள்ளைய கொண்டாந்து சேர்த்து விடுப்பா நம்மோட. நான் நல்லா வச்சுக்கிறேன்ப்பா, நல்லா தான் பார்த்து பேசுறேன். அவங்களை கொண்டாந்து நம்ம குடும்பத்தோட சேருப்பா. பிள்ளைங்களை பார்க்க முடியாம தவிக்கிறோம். அவங்க ஒண்ணும் சொன்ன பேச்சு கேட்கலப்பா. எதுவுமே உடனடியே நடக்காதுமா. தம்பி படிக்கிறான் கஷ்டப்பட்டு. 12வதுல அக்கா வேலை ஆகுமா? ஒன்னு மறந்தான் அக்கா இருக்கா? முயற்சி பண்ண சொல்றாங்க. உன் மனைவிக்கு வேலை கிடைக்குமா? உன் வேலை அப்படியே வாங்கி பாடா. நாங்க செய்யணுமா? எதுனா நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நான் அவங்க வரல. கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றாரு சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. உங்க பையன் நல்லதா இருக்க சரியா? உங்க பையன் அனுப்பிச்சு விட்டுமா? சரி 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 போயிட்டு
நான் போக சொல்லுமா? வெளியதான் நிக்கிறாரு, கொஞ்ச நேரத்துல அவரே போயிருவாரு. சந்தோஷமா அவங்க பையன் கூட பேசினதுல சரியா? கொஞ்சம் காலகட்டங்கள் சரி மாறிடும் சொல்லியிருக்காரு உங்க பையன். சரிங்களா, கவலைப்படாதீங்க, ஊருக்கு போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? போயிட்டு வாங்க.